உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அதற்கு வாழ்த்து இளைஞர்கள் சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் வாழ்த்தை தெரிவித்துக்கொள்கிறோம். அவர் படிப்படியாக அவருடைய வளர்ச்சி, அதாவது அரசியல் அவர் எப்படி. அக்டோபர் 2 VCK மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு உளுந்தூர் பேட்டையில். தனி ஒரு செங்கலை வைத்து சட்டமன்ற தேர்தலை வெற்றி பெற வைத்தார். அதே போல நாடாளுமன்ற தேர்தலில் 40 வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக பணியாற்றினார். கடலூரை நம் மாநகரை நகரமாக இருந்தது இப்போ மாநகரமாக இருக்கு. அந்த வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிற அடிப்படையில் இப்போது சில்வர் பீச்சின் புதிய விளையாட்டு பயிற்சி, அதை பேராசூட்டா பாராக்ளைடிங் ஆரம்பிக்கப்பட்டது. அதே மாதிரி பிளாஸ்டிக் கழிவுகளை எப்படி அதுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை ஊட்டுகின்ற வகையில் ஒரு நிகழ்ச்சி இப்போது வரும்போது முதலமைச்சர் விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக பரிசு பெறும். இது ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இளைஞர்களுக்கு என்பது இப்போது இப்போதான் வர வர தெரிகின்றது. கடந்த காலங்களில் இது வந்து இளைஞர் நலத்துறை வந்து ஒரு சிறிய துறையாக இருந்து இப்போது முக்கியத்துவம் உள்ள துறையாக மாற்றி இப்போ துணை முதலமைச்சர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அதற்கு வாழ்த்து இளைஞர்கள் சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் படிப்படியாக அவருடைய வளர்ச்சி, அதாவது அரசியல் அவர் எப்படி தனி ஒரு செங்கலை வைத்து சட்டமன்ற தேர்தலை வெற்றி பெற வைத்தார். அதே போல் நாடாளுமன்ற தேர்தலில் 40 வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக பணியாற்றினார். கிட்டத்தட்ட பயணங்கள் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கிட்ட இப்போ 1000 கணக்கான கிலோமீட்டர் அளவுக்கு சுற்றுப்பயணம், கிட்டத்தட்ட 7000 கிலோமீட்டர் அளவுக்கு சுற்றுப்பயணம் செய்து நாடாளுமன்ற தேர்தலில் பணியாற்றினார். அதே போல் சட்டமன்ற தேர்தலையும் பணியாற்றி ஒரு கழகத்திற்கு ஒரு வலுவூட்டுகின்ற வகையில் இளைஞர்கள் நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று இந்த தினம் இளைஞர் ஒவ்வொரு கிராமந்தோறும் இளைஞர்கள் விளையாட்டை நோக்கி செல்கின்ற வகையில் அந்த தன்னுடைய பணியை விரிவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மகனமாக இன்றைய தினம் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று அவர் நல்ல பணியாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை மக்கள் மீது பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது. இந்த பகுதி சுற்றுலா தரமாக தரம் உயர்த்தி பணிகளாக நடைபெற்றிருக்கு, எப்போ முடியும் இந்த படகு? அதுக்கு ஒரு ஒரு பணிகள் என்னென்ன காலத்தில் செய்ய வேண்டும் என்று ஒப்பந்த பணிகள் இருக்கின்றன. அந்த அழிவு பணிகள் அது வெகு சீக்கிரம் பணிகள் முன்னோட்டம் அதிகமாக கிட்டத்தட்ட 70% பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆக வெகு என்ன முழுமையாக பணிகள் கடலூரில் இன்னும் 1-2 ஆண்டு காலத்தில் இன்னும் கடலூர் வளர்ச்சி உள்ள நகரம் மாநகரமாக மாற்றி அமைக்கப்படும். இப்போது இந்த மைதான் இந்த சில்வர் பீச்சு இப்போது அதுக்கு சுற்றுலா தலமாக ஆக்குவதற்கு முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். பழைய கலெக்டர்களும் செய்தாக புதிய கலெக்டராக பொறுப்பேற்றவர்கள் செய்தார்கள். அவருடைய கமிஷனருக்கும் தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆக எல்லோருடைய முயற்சி வெற்றிகரமாக பெரியும். நீங்கள் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு கடலூர் மாநகரமாக மாற்றி அமைக்கும் ஒரு நகராட்சியாக இருந்து இப்போ மாநகரமாக விரிவடைந்து கொண்டிருக்கிறது. பேருந்து நிலையம் ரொம்ப நாளமாக அப்படியே இருக்குது. பேருந்து நிலையம் வரும் வெகு விரைவில் வரும். எந்த பகுதியில் வரும் தெரிஞ்சுக்கலாமா? ஆசைப்படுறாங்க. அது பணி நீங்கள் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு நடைபெறும். அக்டோபர் 2 VCK மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு உளுந்தூர் பேட்டையில்.